ஸ்டார்ட்ல இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தௌசண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கணுமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸா ஜாயின் பண்ணுங்க ஜூம் ஆப்ல இதை பத்தி உங்களுக்கு டீடைல் தான் சொல்லிக் கொடுவாங்க அண்ட் கிளிக் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் இருநூத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசன் சார் அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட தான் வந்து பண்ண போறாரு அதுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க கமல் சாரோட அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னால் இருக்கும் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் லிவ் ய கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதற்கு கிட கமல்ஹாசன் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஏ லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அனிருத் மியூசிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும் சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த படத்தை பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து எதுவுமே வரல பட் இருந்தாலும் இதுவே ஒரு பெரிய இதுதான் ஏன்னா மாஸ்டர் ரிலீஸுக்கு முன்னாடியே லோகேஷோட அடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கமல்ஹாசன் சார் இந்தியன் டூ ஷூட்டிங்கில் வேறு இருக்கார் இல்லையா ஸோ அதை பற்றின ஒரு விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போகவே இல்லையா சோ நம்ம சங்கர் சார் வந்து லைகா கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பி இருக்காராம். ஒண்ணு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லன்னா நான் வேற படம் வந்து கமிட் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்புறம் நான் திருப்பி வர்றதுக்கு ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரீசன் டைம்ஸ்ல நம்ம கமல் சார் கூப்பிட்டு சங்கர் சாரிட்ட இது மாதிரி நான் டேட் தரேன். எனக்கு இந்த படத்தை முடிச்சிடுங்க நான் அதுக்கு வந்து லோகேஷ் படத்தை பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லட்டாரா பட் கமல் சாரும் ரெடி சங்கர் சாரும் ரெடி லைகா ரெடியா இல்ல போல அவங்களுக்கு ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு போல. சோ அதனால அந்த இந்தியன் 2 ப்ராஜெக்ட் வந்து அப்படியே வந்து அப்படியே கடக்கு. சோ அத பத்தி நம்ம பேசவேنا. அதர்க்கிடையில சார் வந்து இந்த டூ தேர்ட்டி டூ வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ இதோட லுக் டெஸ்ட்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நடந்துச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து ஒன்று நடந்தது ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டில் கூட கமல் சார் வந்து பயங்கரமாக எனர்ஜியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது ஸோ என்ன லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்க்கு வராதுல அந்த தாடி வச்சுக்கிட்டு மீசை வச்சுக்கிட்டு அந்த அந்த லுக்கு தான் வந்து அந்த படத்துக்கான லுக்கும் போல ஸோ அதோட தான் வந்து ஃபோட்டோஷூட்டும் நடந்திருக்கு எதுக்கு இந்த டைமில் ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்ப தான் இப்போ நமக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சாரோட பர்த்டே எஸ் செவன்த் நவம்பர் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் அன்னைக்கு தான் வந்து அவரோட பர்த்டே

அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வராதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி தேர்னியை சுற்றி அது நடக்க போகுது அப்படின்ட்டு பட் ஆனால் இப்போ இந்த லுக்கு இதெல்லாம் பார்க்குறப்பே வந்து தெரியுது இது கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பட் மைய கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து லோகேஷ் தவிர யாருக்கும் தெரியாது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கமல்ஹாசன் சாரோட அந்த இரநூத்தி முப்பத்தி படத்துக்கான ஃபஸ்ட் லுக்கு எந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ